الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على اشرف المرسلين وعلى امام النبيين وعلى امام المتقين وعلى امام المجاهدين سيدنا محمد النبي الامي وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في قرانه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال نبينا صلى الله عليه وسلم ان الدين بدا غريبا وسيعود كما بدا طوبى للغرباء الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, கொஞ்சம் இங்கிட்டு ஆகிப்ப, இந்த பக்கத்துக்கு வாங்க, மிச்சம் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, மிச்சம் அங்கிட்டு போயிட்டு வந்த தூண் பக்கம் சாஞ்சிட வேணாம், இங்கிட்டு வாங்க. எங்களோட வாலிபர்கள் எல்லாம் வயோதிபர்களை போல ஆயிட்டாங்க இப்ப. ஏன்னா நாங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் ஜும்மாக்கு போனாலும் தான், வேற பயானுண்டுக்கு போனாலும் தான் செவத்தோடு ஒட்டி கொண்டு தான் நிற்கிறான். ஆ, வயசாளிகள் எல்லாம் பார்த்தா நல்லா முன்னுக்கு வந்து நல்லா ராகத்தாக உட்காந்துருக்கிறாங்க, வாலிபர்கள் எல்லாம் செவத்தோடு தான் நிற்கிறாங்க. உடுக்கிற கலசம் சுட்டிக்கோ தெரியாது. ஏன்னா இப்போல்லாம் கலசம் அப்படித்தானே உடுக்கிற, போட்டிக்கிற கலசம் அது லேசில் அவசரத்துக்கு ஒன்றுமே செஞ்சு ஒருத்தருக்கு அத்தையாத்திலே உட்கார இல்லாது, உட்கார்ந்தாலும் முட்டுக்காலெல்லாம் வலிக்க தொடங்கி அவ்வளோ இருக்கமாக தான் போட்டிருக்கிற. டெனிமும் அப்படி தான் இருக்குது, மற்ற கலசானும் அப்படி தான் இருக்குது, அதனாலோ தெரியாது. ஆ, ஹைர் மாஷால்லா. இங்கே எல்லாம் ஓலெவல் செஞ்ச ஆட்களாக இருக்கு, ஓலெவல் படிக்கிறவங்க, இந்த வருஷம் ஓலெவல் செய்கிறவங்க ஆரம்பிக்கிறான், கையை நல்லா தூக்கும். இந்த வருஷம் ஓலெவல் செய்கிறவங்க, ஹைர் மாஷால்லா. ஏ லெவல் ஃபஸ்ட் இயர் இருக்கிறவங்க, ஏ லெவல் ஃபஸ்ட் இயர், ரைட். செகண்ட் இயர் சார், வேற அதுக்கு பனியா கிளாஸ் இருக்கிறீங்களா? ஒன்பதாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு, யாரும் இருக்கிறா? இருக்கிறீங்க, ஒன்று ரெண்டு, ரைட். அப்போ எல்லாம் எட்டாம் வகுப்புக்கு மேலே உள்ளவங்க தான் இருக்கிறீங்க சார், மஷா இல்லை. எல்லாரும் இங்கே நிககொள்ள ஸ்கூலா மாத்தல ஸ்கூலா? மாத்தலையும் மீக்குது, மாத்தலையில் படிக்கிறோம் ரெண்டு பேர், மற்றவங்க எல்லாம் நிக்கக்குள்ள தான் படிக்கிறீங்க. ஆ, மாத்தல், மாத்தலில் படிக்கிறோம். கையை தூக்குங்க, கொஞ்சம் ஃபுல்லாக தூங்குங்க, என்ன ஃபுல்லாக தூக்கு, ஃபுல்லான்னு சொன்னால் இப்படி. ஆ, ஹை மாஷால்லா, ரெண்டு பேர், அல்ஹம்துலில்லா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்காக வேண்டி. ஏன்னா தர்பியத்துன்னு சொல்கிறது அது எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு ஒரு வழிகாட்டு, இதுதான் தர்பியத்துன்னு சொல்கிறது. அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கேன் டேக் 1000 ஹார்சஸ் டு அ ஃபவுண்டன் பட் யூ கான்ட் மேக் 1 ஈவன் ட்ரிங்க். ஏன்னா உங்களுக்கு ஒரு 1000 குதிரைகளை தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும், ஆனால் ஒரு குதிரையாவது உங்களுக்கு தண்ணியை குடிக்க வைக்க இல்லாது. தண்ணியை குடிக்கிறது அதுவாக நினச்சி தான் குடிக்கும், ஏன்னா அதுவாக நினச்சி தான் குடிக்கும். இது மாதிரி இந்த தர்பியா ப்ரோக்ராம்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் மட்டும்தான், அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்று நடத்து வாழ்க்கையில் கொண்டு வரதும் அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களோட அமல்கள் எல்லாம் உங்களோட நீயத்தை பொறுத்து. உங்களோட நீயத்து சரியாக இருக்கும்னு சொன்னால் உங்களோட அமல் சரியாக வந்துடும். நாங்கள் என்ன செஞ்சாலும், உலக வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது ஆக்ராவுடைய வாழ்க்கைக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்குள்ள எங்களோட எங்களோட நீயத்து ஆக முக்கியம். எந்த ஏன் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறேன், ஏன்னா இது ஆக முக்கியம். கேட்டு பார்ப்போமா என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? நான் பயான் பண்ண வரல, ஏன்னா
பயான் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆ, பயான் பண்ண வரல, அவங்களோட கொஞ்சம் முதாக்கரா செஞ்சுட்டு போகணும் வந்தீங்க. அமித்ஷா அனுப்பக்குள்ளே சொல்லி அனுப்பினார், பயான் எல்லாம் வானா முதாக்கரா உண்டு செய், ஏன்னா பயான் வான். இன்றைக்கு நாங்கள் பயான் கேட்டு கேட்டு பயான் ப்ரூஃப் ஆகிட்டோம், ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி, சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி, இப்போ பயான் ப்ரூஃப். அது சும்மா எங்கேயோ ஒரு பலவில தட்டுற மாதிரி அது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. இந்த மழை பெய்யக்குள்ள தகரத்துக்கு மேலே மழை உள்ளக்குள்ள அது சத்தம் போயிட்டு கொண்டே இருக்கும், நாங்கள் தூக்கம் போயிட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஆயிடுச்சு. அது சுட்டிக்கு இன்றைக்கி பயான்கள் எல்லாம் கூடி, இன்றைக்கி எல்லா பக்கத்தாலேயும் ரேடியோலேயும் பயான், டிவிலேயும் பயான், ஏன்னா கையில் வச்சுக்கிற ஃபோன்லேயும் பயான், எல்லாத்துலேயும் பயான் இருக்குது. ஆனால் எல்லா பயானும் வச்சு கொண்டு தான் இன்றைக்கி எல்லாருமே ஒரு பவர் மாதிரியாக இருக்கிறான், ஏன்னா ஒரு மாதிரியாக தான் நிற்கிறான். முடிய பார்க்கக்குள்ளேயே விளங்குது, எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா இது 21st century என்னது ஸ்டைல், ஏன்னா ஃபேஷன். ஒவ்வொருத்தருடைய முடி ஒவ்வொரு மாதிரி, தொப்பியை கலட்டினா ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா பாருங்க, இவருடைய முடி சரியாக பிளேனுக்கு வெளியே தலையாக போட்டு போன மாதிரி இருக்குது. ஏன்னா ஹைர் மாஷால். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றை படிக்கணும், நாங்கள் இங்கே நிரந்தரமாக இருக்க வந்தவங்க இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு அது எங்களுக்கு வயசு இல்லை, நாங்கள் ஒரு நேரத்துக்கு மூத்தா போக வந்தோம். அது இன்றைக்கு மூத்தாவேலும் நாளைக்கு மூத்தாவேலும், ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு மூத்தாவேலும், இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு மூத்தாவேலும், எப்பயாவது ஒரு நாளைக்கு மூத்தாகத்தான் வேணும். மூத்தாகாமல் இங்கே உலகத்தில் இருக்கிறார். ஏன்னா மூத்தாகாமல் இந்த உலகத்தில் இருக்கலாம், அது மௌத்து வரத்தான் செய்யும். இந்த மௌத்துக்கு யார் தயார் செஞ்சு கொள்வாங்களோ இவங்க தான் அறிவாளிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? அவன் இந்த உலக வாழ்க்கையில் மௌத்துக்கு பின்னான வாழ்க்கைக்காக வேண்டி சம்பாரிச்சு கொண்டு வந்தான் உண்மையான அறிவாளி. உருதுல ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, துஜே பஹலே பச்பன்னே பரசும் கிலாயா, ஜவானின்னு துஜுக்கோ மஜ்னூன் பனாயா, புடாப்பேனே பெரு துஜுக்கோ கியா கியா சத்தாயா, மவுத் கேரா கெரதேகி பில்குல் சஃபாயா. உருதுல ஒரு புயம் உண்டு, பைத்தொண்டு. ஏன்னா முதலாவது என்ன சொல்கிறாங்க, துஜே பஹலே பச்பன்னே பரசும் கிலாயா, உங்களோட சின்ன புள்ள காலம் இருக்குது, நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசு காட்டும் வரக்கூடிய அந்த வயசு. இந்த வயசில் வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு விளாட்டு புத்தி தான், சின்ன புள்ளன்னு வாங்க எங்களைய பார்த்து. ஏன்னா விளாடி 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 விளாடியே விளாட்டுலேயே எங்களோட 10 வருஷத்தை கழிச்சிட்டோம், வேற ஒன்றும் செஞ்சது இல்லை. நீங்களே உட்காந்து யோசிச்சு பாரு, என்ன செஞ்சுக்கிறோம், விளையாடி இருக்கிறோம். ஏன்னா சொல்கிறாங்க, உங்கள் அந்த சின்ன புள்ள காலம் ஒரு 10 வருஷத்துடைய காலத்தை நீங்கள் விளையாட்டில் கழிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? 10 வயசுக்கு அப்புறம் ஜவானின்னு பிரித்துஜுக்கோ மஜ்னூன் பண்ணாயா. ஆ, இப்போ நீங்கள் இருக்கிற காலம் இது வாலிபம். 10 வயசுக்கு அப்புறம் வர வாலிபம் சொல்கிறாங்க. இந்த வாலிபம் இருக்குதே, இதை உங்களைய பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சு. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைத்தியம். ஏன்னா கேட்டால் ஒவ்வொருத்தரோட பைத்தியம் வரும், நான் கேட்க தேவையில்லை, நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பைத்தியம் இருக்கிறேன்டா நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓஹோ எனக்கும் ஒரு பைத்தியம் இருக்குது. ஏன்னா அப்படி இல்லாட்டி இது வேறு யாருக்காவது இருக்குமா, ஈக்கும் அப்படின்னு நினச்சிக்கோ. ஏன்னா ஈக்குமாக்கும் அப்படின்னு நினச்சிக்கோ. ஷா, என்ன பைத்தியம்? சில பேருக்கு இந்த காலத்தை பொறுத்த வகையில் இந்த டிவி கேம், இந்த ஃபோனில் கேம் விளையாடுற பைத்தியம் இருக்குதா இல்லையா? ஆ, ஸ்டார்ட்டு கேட்கல இருக்குதுன்றிவீங்க, பின்னுக்குள்ளது கேட்கல எல்லோரும் சிரிச்சுட்டு சும்மா இருந்துருவீங்க. ஏன்னா பார்ப்போமே, இருக்குது இருக்குதா இல்லையா? இருக்குது, ரைட். ரெண்டாவது பைத்தியம் என்ன? இந்த காலத்தில் எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எங்களோட டைமை நாங்கள் செலவழிக்கிறது இருக்குதா இல்லையா? ஆ, இருக்குது. என்னென்ன சோஷியல் மீடியா? அதை நான் சொல்லி தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் விருப்பம் இல்லை, ஐ சுட்டிக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆனால் நீங்கள் என்ன சோஷியல் மீடியா எல்லாம் பாவிக்கிறீங்களோ அந்த எல்லா சோஷியல் மீடியாவும் எனக்கும் தெரியும். ஏன்னா பச்சைக்கல்லிருந்து
நாவ கலர்லேருந்து, சோப்பு கலர்லேருந்து, மஞ்சள் கலரில் இருந்து, ஏன்னா ஆவி மட்டும் போட்டது இருந்து, இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறேன். ஏன்னா ஆ ஒரு ஆவி மாதிரி ஒன்று போட்டி, அது இப்போ புதுசாக வந்து. ஏன்னா இப்போ இது இப்படி எல்லாம் சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும் நான் என்னத்தை பேசுகிறேன். ஏன்னா பேரை சொன்னால் தெரியாதவர் போயிட்டு பார்ப்பார் இப்படி ஒண்டிங்கதா. ஏன்னா நான் அவங்களுக்கு வழி காட்டிட்டு போக வரல இங்கே. ஏன்னா ஆ அவள் இப்படி எல்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் பேருக்கு பைத்தியம், இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன பைத்தியம், பொம்பளை பிள்ளையிட பைத்தியம் இருக்குதா இல்லையா? என்ன சத்தத்தை காணும், இருக்குதா இல்லையா? ஐகுது, மாஷால்லா மாஷால்லா, சந்தோஷம். ஏன்னா ஒரு மனுஷன் உண்மையை பேசுறேன்னு சொல்றதே இந்த காலத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அப்போ ஒரு பைத்தியம், இந்த பொம்பளை பிள்ளையிட பைத்தியம் உண்டு இருக்குது. ஏன்னா ஒன்றை பார்க்கறது, அதுக்கப்புறம் இன்னொன்றை பார்க்கறது, அதுக்கப்புறம் ரெண்டையும் கணக்கு போட்டு பார்க்கறது, எது நல்லும் இதா அதா, என்னது இது ஒசரமா இது கட்டையா, இது தடிப்பமா இது மெலிஞ்சா, இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜாதி கணக்கெல்லாம் இருக்குது. எல்லா கணக்கையும் போட்டு பார்த்துக்கொள்றேன். இப்போ இது ஒரு பைத்தியம் இது. ஏன்னா இன்றைக்கு கொண்டு பார்த்தா ஆ இது நல்லா இருக்குதே என்றாச்சு, நாளை கொண்ட கண்டோடனா அடே அதை விட இது நல்லா இருக்குதே அப்படிது. இப்போ என்ன இந்த பைத்தியக்காரனுக்கு முடிவெடுக்கலாம். ஏன்னா பைத்தியக்காரனுக்கு முடிவெடுக்கல. இப்ப பாக்குறது பாக்குறது எல்லாம் நல்லும் நல்லும் வாய்த்தான் இருக்கு. சொல்றாங்க ஜவானீனை பிரித்தொஜுக்கோ மஜ்னூன் பண்ணாயா. இப்ப இந்த வாலிபம் வந்து உடனே பைத்தியக்காரனா ஆக்கிடுச்சு. இப்ப இந்த பைத்தியத்தை என்ன நடக்கும், பைத்தியக்காரனுக்கு ஒன்று விளங்காது, கண்டதெல்லாம் டெஸ்ட் பண்ணவும் போவான். ஏன்னா எங்கட வாலிபர்கள் அதிகமானவங்களுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது, அது தமிழ்ல என்ன சொல்ற, கியூரியாசிட்டிக்கு என்ன சொல்ற, ஒரு எல்லாத்துலேயும் ஆசை. ஏன்னா இது என்னவா இக்கும்னு பார்க்கணும், இது என்னவா இக்கும். ரெண்டு பேர் என்னமோ பார்த்து கொண்டு இருந்தாங்க, இவரை கண்டனம் டக்குன்னு ஒழிச்சிட்டாங்க. இப்போ இவருக்கு அதை பார்த்தாகணும் எண்ணத்தை ஒழிச்சாங்க. ஏன்னா என்னமோ உண்டு இருக்குது போல, அது தான் எனக்கு காட்டாம ஒழிச்சிட்டான். ஏன்னா வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கக்குள்ள நீங்கள் வந்தோடனே எதையோ டக்குன்னு மூடிட்டாங்க, இல்லாட்டி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன, எப்படியாவது எல்லாரும் தூங்கினத்துக்கு பிறவாவது இதை எடுத்து பார்க்கணும் என்ன இருக்குது. ஏன்னா இது தப்பு ஒரு கியூரியாசிட்டி, இது என்னது ஒரு தேற்றம், என்ன என்ன என்ன, இந்த என்னான்னு சொல்றது ஒரு நலவு தான். ஆனால் அது நல்ல விஷயத்தில் இருக்கும், அது தவறான விஷயத்தில் போனால் அது பெரிய ஒரு முசீபத்தை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்துடும். ஏன்னா ஆ இதெல்லாம் ஒரு பைத்தியம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்க, நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பைத்தியம் உண்டு இருக்குது. ஏன்னா ஆ உங்களோட வயசை தாண்டி வந்தாக்கள் தானே நாங்களும், எங்களுக்கும் இந்த பைத்தியம் எல்லாம் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஆ அப்படி இல்லைம்மா, நாங்கள்லாம் அப்படி அங்கெல்லாம் நாங்கள் குதிரைக்கு கண்ணு போட்ட மாதிரி இப்படி தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், உங்களே மாதிரி இல்லை, நம்பலாம் வாணும். ஏன்னா அப்படி யாரும் சொன்னால் நம்பிற வாணும், அப்படி யாரும் இல்லை, ஒன்று எல்லாரோட முன்னுக்கும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்திருப்பாரு. ஏன்னா சூஃபி இப்ராஹிம் மூசா அது மாதிரி. ஏன்னா தனியாக விட்டா தான் அவரோட அசலை பார்க்க. ஏன்னா ஆ அப்படி இருந்திருக்கு, அப்படி இல்லை இப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க மாஷால்லா, அது ஒரு சந்தோஷம். எங்களுக்கு ஒரு பைத்தியம் உண்டு இருக்குது, ஏதோ ஒரு வாயில் ஒரு பைத்தியம் உண்டு இருக்குதுன்னு ஏற்றுக்கொள்றது இருக்குது, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதே ஒரு அறவாசி உங்களோட தர்பியாக நடந்தமாயித்தான். அதனால் மதரசால் வைக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறது, இந்த பொய் இருக்குதே, இந்த பொய் தான் எல்லாத்துக்கும் முசீபத்துக்கு காரணம். இப்போ இன்றைய காலம்பரையும் உங்களோட மற்ற என்னது மஸ்ஜிதுன் நூறா, அந்த மஸ்ஜிதுன் நூறுக்கு ஒரு ஜமாத் வந்திருக்கிறாங்க, எல்லாமே ஓ லெவல் படிக்கிற பிள்ளைகள். ஏன்னா கொழும்பு கிராண்ட் பாஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அவள் காலம்பரை வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பேசுங்களேன்ற கூட நான் போயிட்டு கொஞ்சம் ஏன்னா ஆ பேச இல்லை அவங்களோட கொஞ்சம் முதாக்கரா செஞ்சுட்டு வந்தேன். அவங்கள்ட்ட இதுதான் சொன்னேன், பொய்யை விட்டுருது. ஆனால் பொய் தான் எங்களைய நாசத்துக்கு கொண்டு போகிற முதலாவது மைல் போஸ்ட் வந்து பொய் தான். இந்த பொய் எங்களைய நாசத்தில் கொண்டு போயிட்டு சேர்த்து, முதலாவது எங்கே பொய் சொல்ல தொடங்குற, எங்களை பெத்து வளர்த்து எங்களோட நலவு நஷ்டம் எல்லாம் பார்க்குற உமாக்கிட்டையும் வாப்பாக்கிட்டையும். ஏன்னா இவங்கள்ட்ட தான் பொய்யை தொடங்குற. நான் கூட்டாளி மார்கிட்ட போய் சொல்கிறேன், அது கொஞ்ச நாள் போனதுக்கு போகிறோம், ஆஹா இவர் பார்த்த துண்டையே அவரும் பார்க்குறாருன்றவங்களத்தான் போய் சொல்கிறேன், இல்லாட்டி சொல்கிறேன். ஏன்னா இவன் என்ன ஒரே அங்கினிக்கு நிற்கிறான் நான் போகிற இடத்துல, ஆ இப்போ தான் பொய் சொல்ல தொடங்குறேன், ஆ நான் அங்கே போகல நான் இங்கே போகிறேன், நீ எங்கே போகிற கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆனால் நாங்கள் பாருங்கள் தொடங்குற இடம் எங்கே பொய்யை தொடங்குறோம்டா, எங்களை பெற்று வளர்த்து எங்களை ஆளாக்கி நாங்கள் நல்லா இருக்கணும்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் எங்கள்ட்ட மொதல் பொய்யை ஆரம்பிக்கிறோம், அங்கே தான் ஆரம்பிக்கிறோம்.
இந்த பொய்ய நாங்க உமா வாப்பா கிட்ட சொல்ற பொய் இருக்குதே, இது எங்களைய நாசத்துல கொண்டு போயிட்டு போட்டோம். ஏன்னா அதனால உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பொய்ய விட்டுரு. ஏன்னா மருந்துக்கும் பொய் சொல்லவா? கொஞ்சம் கஷ்டமான வேலைத்தான். நீண்ட இவ்வளோ காலம் சொல்லி பழவியாச்சு, நீங்கள் இப்போ தானே வந்து சொல்கிறீங்கன்னா, இப்போ இவ்வளோ காலம் நாங்கள் சொல்லி பழவிக்கிறோம், இப்போ எப்படி உரையாடல அதை விட்டுறது? ஏன்னா உரையாடல விடவா? ஏன்னா ஃபார்சியில் சொல்லுவாங்க, ஃபார்சி பாஷையில் சொல்லுவாங்க, தேராய துருஸ்தாய, எது கொஞ்சம் சுணங்கி வருதோ முள்ள வருதோ அது சரியாக வரும், அவசரமாக வாரது அதெல்லாம் ஒன்று நிற்காது, எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு நீங்க பாருங்க பாப்போம். ஏன்னா எதெல்லாம் அவசரமா வருதோ அவசரமா போயிட்டுரும், எது முள்ள வருதோ அது பாட்டுல நிற்கும், வந்தா போவார். ஏன்னா அது சொல்லக்குள்ள அனுபவம் உள்ளவங்க சிரிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, மற்றவங்க ஒன்று யோசிக்க வேணாம். ஏன்னா சில விஷயங்கள் சொல்லக்குள்ள சில பேருக்கு விளங்காது, சில பேருக்கு ஏதாவது சொல்லக்குள்ள நல்லா விளங்கும். ஏன்னா சில பேர் விளங்காத மாதிரி இருப்பான், விளங்காத மாதிரி இருந்து கொள்வான், ஆனால் நல்லா விளங்கும், ஆனால் பார்த்தா இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஏன்னா அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் படிக்க வேண்டிய ஒன்று தான் இந்த பொய்யை விட்டுறணும். அதுலேயும் விசேஷமாக உம்மாக்கிட்டையும் வாப்பாக்கிட்டே தானே பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு உங்களை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறது உங்களோட உமாவும் வாப்பாவுமா இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு முதலாவது போய் சொல்கிறோம் அவங்கள்ட்ட, இதுக்கு ரெண்டு காரணம். உமா அப்பா கிட்ட போய் சொல்கிறதுக்கு காரணம் ரெண்டு, ஒன்று என்ன, உண்மையை சொன்னால் அடிபடும், சரியா? உண்மையை சொன்னால் சொல்லி முடியக்குள்ளே முதலாவது என்ன வரும், கையோ காலோ ஏதோ ஒன்று வரும். ரெண்டாவது என்ன, உண்மையை சொல்லிட்டா நாளைக்கு போக கிடைக்காது. ஏன்னா உண்மையை சொல்லிட்டா நாளைக்கு எங்கே போகிற, ஒவ்வொட்டுக்கு தேவையில்ல, உனக்கு அதுவும் தேவையில்ல இதுவும் தேவையில்ல, அப்போ அங்கே போயிட்டு வச்சிருவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு காரணம் சுட்டிக்கிட்டா உமாவும் அப்பா கிட்ட போய் சொல்றேன். எங்களை பெத்து வளர்த்த உமாவும் பாப்பாவும் ஒரு அடி அடிச்சா என்ன ஆக போகுது, வலிக்குமா? வலிக்காதா? சுபாங்களா, அடிச்சா வலிக்கத்தான் செய்யும், வலிக்காம இருக்கிறது இல்லை, அடிச்சா வலிக்கும். ஏன்னா ஆனா உண்டு என்ன, அந்த வலியை தாங்க அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர் சில விஷயங்களால் அடிபட்டோன்னு பாருங்க பார்ப்போம், நாங்கள் சொன்னாலும் தாடி வைக்க மாட்டாங்க, ஆனால் அடிபட்டதுக்கு பிறகு தாடியை வச்சுக்கொண்டு ஒரு பக்கத்துக்காக ஆடி பார்க்க இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு இருக்கிற நடைமுறையை பேசுகிறேன் நான், ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நடைமுறையை பேசுகிறேன் நான் உங்களுக்கு, விளங்குதா? என்ன இப்போ நீங்கள் விளங்கணுமே, நான் எதையாவது வந்து இன்னைக்கு அது இது அப்படி இப்படி குருவானாயத்து அதிசெல்லாம் சொல்லிட்டு போகிறோம், நீங்கள் பார்ப்பீங்க வந்தாரு சொன்னாரு போயிட்டாரு ஆசரி. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது நிற்கணுமே, நான் வந்து சொல்லிட்டு போனால் நீங்கள் அதை வாழ்க்கையில் எடுக்கணும், ஒரு ரெண்டு நாளைக்காவது அமல் செய்யணும், நீங்கள் விளங்கணுமே அது சுட்டிக்கு சொல்லணும். அப்போ எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு வர முதலாவது முசிபத்து என்ன தெரியுமா, பொய் சொல்லணும். அதனால் பொய்யை விட்டுரு, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நடந்ததை யாராவது கேட்டால் நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையை பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹதீஸில் வந்திருக்குது, குளில் ஹக்க உளவுக்கான முர்ரா, நீங்கள் எப்போவுமே உண்மையை சொல்லுங்க, அது கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. உண்மைண்டா கொஞ்சம் கசப்பு தானே, நாங்கள் செய்கிற கூத்தெல்லாம் எங்கள்ட வீட்டில் போயிட்டு உமா கிட்ட வாப்பா கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும், ஜாதியாக இருக்கும். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க இவன் நான் பெத்த மவனான்னு யோசிப்பாங்க. ஏன்னா நாங்கள் செய்கிற கூத்தெல்லாம் அங்கே போயிட்டு சொன்னான், நான் இன்றைக்கு என்ன வாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு செஞ்சீங்க, இல்லை வாப்பா நான் போனேன், அப்போ என் கூட்டாளி இவர் வந்தார் அவர் வந்தார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போனோம், அங்கே இப்படி ஒன்று இருந்துச்சு அதை பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்படி ஒன்றை செஞ்சோன்டா அவர் பார்ப்பார், இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா இவன் இதெல்லாம் செய்கிறாடா, இவன் எங்கே போயிட்டு முடிய போகிறானோ தெரியாதுன்னு யோசிப்பார். ஏன்னா ஆனாலும் எங்களோட உமா வாப்பான்னு சொல்கிறவங்க மற்றவங்கள விட எங்களை மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிறோம். வாப்பா இயேசுவார் தான், வாப்பாவுக்கு கோபம் வரும் தான், அடிப்பார் தான், சல்லி கேட்டால் தரமாட்டார் தான். ஏன்னா எதையாவது செஞ்சால் நாளைக்கு போயிட்டு கேட்டப்பா உனக்கு ஒன்றும் இல்லைப்பா ஒரு பக்கத்துக்கு ஆகி உன்னை படிக்க போகிறான் நான் படிக்க, ஏன்னா கேட்டுக்கிட்டீங்க வேண்டியதான், நீங்கள் சொல்லுங்க வாப்பா என் மேல் ஒட்டுக்கு தான் இல்லையே. ஏன்னா ஆனால் எங்களோட உமாவும் வாப்பாவும் போல் எங்களோட இறக்கமானவங்க யாரும் இல்லை, எங்களோட கூட்டாளி மாறும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்றில் சொன்னாங்க,
கியாமத்து நாள் கிட்ட வரக்கொலை, கியாமத்து நாள் கிட்ட வரக்கொலை எங்களை உங்களை போல. நானும் ஒரு வாலிபன் தானே, தாடி பழுத்த சுட்டி கிழவன் நினைச்சிடவானா? அது இந்த தண்ணி மாறி மாறி பாருங்க, இங்கே வந்தாப்போ இந்த தண்ணி, வேற எங்கேயாவது போனால் வேற ஏதாவது தண்ணி, அந்த தண்ணி மாறுறதால தாடி பழுத்து. அவருண்ட வயசாளித்தான் வந்தீங்கிற ராஜ்யார் என்னோட, அவருண்ட வயசாளித்தான் ஏன்னா. அப்போ எங்கட இந்த வாலிப வயசில் என்ன நடக்கிறண்டா, எங்கட அமைப்புகள் கொஞ்சம் மாறிடுது. ஏன்னா நாங்கள் நினைக்கிற எங்கட உமாவும் வாப்பாவும் எங்கட பரம எதிரியாக மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் எங்கட ஹீரோ அவங்க தான், ஏன்னா எங்கட உமாவும் வாப்பாவும் தான் நாங்கள் சின்ன காலத்தில் ஹீரோ. சின்ன பிள்ளையோட கூப்பிட்டு நீ யாரும் போல வரப்போறோன்னா வாப்பா போல தான் வருவேண்டாம் ஓ அப்படி நிற்கிறாரு அப்படி ஏன்னா. அப்படி தான் நிற்கிறது. ஆனால் இந்த 10 வயசுக்கு பிறகு ஏன்னா வாப்பாவோட கொஞ்சம் கோவம், ஏன்னா ஒரே இவருக்கு வேலை, நான் ஏதாவது செஞ்சால் பிள்ளைன்னு சொல்கிறது ஏன்னா. அப்படியே அவங்களோட வாப்பா மாறலாம் எப்படி தம்பி இல்லையா? வாப்பா இருக்கிறாரோ தெரியா பின்னுக்கு ஏன்னா, எதையாவது செஞ்சால் அதில் பிள்ளையோண்டு கண்டுபிடிக்கிறேன். எங்கேயாவது போனால் ஒரு பிள்ளை, ஏதாவது பேசினா அதில் ஒரு பிள்ளை, ஏதாவது செஞ்சால் ஒரு பிள்ளை, ஏதாவது கேட்க போனால் இது இப்படியா கேட்குறேன்னு கேட்குறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்குறது உங்களோட இருக்கிற இறக்கத்துக்கு, எங்களோட இருக்கிற இறக்கத்துக்கு தான் கேட்குறாங்க. எப்போ இவங்களில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் போவாங்களோ அன்றைக்கு எங்களுக்கு விளம்பு, அடே இன்றைக்கு இழந்துட்டோமே அப்படின்ட்டு யோசிப்போம் ஏன்னா. அதனால் எங்களோட உமா வாப்பா கிட்ட நாங்கள் போய் பேசுகிறது இல்லை. நீங்க தொட்டு வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லா. எங்க காணமே சத்தமே இன்ஷா அல்லா. இது உறுதியான இன்ஷா அல்லாவா இல்லாட்டி நீங்க கேட்குறீங்க நாங்க சொல்றோம் அப்படியா? எப்படி நாங்க போய் சொல்றது இல்லை ஏன்னா. அதெல்லாம் ஒரே அடியில் விடுங்கன்னு சொல்லவும் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க ஏன்னா. என் ஒரே அடியில் விட்டா இன்னொரு நாளைக்கு டக்குன்னு தேவைப்படும், அன்றைக்கு அந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவார், ஹோல்சேல் பிஸ்னஸ் செஞ்சுட்டு போயிட்டுருவார் ஏன்னா. அப்போ நாங்கள் போய் சொல்றது விட்டுறது ஏண்டா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு விதமான பைத்தியத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறோம் ஏன்னா. இந்த பைத்தியத்தில் போயிட்டு என்னத்தையாவது ஒன்றிக்க ஒன்றை தான் செய்வோம். மூணாவது சொன்னாங்க, அந்த பைத்தியில் சொன்னாங்க, புடாப்பேன பிரித்துஜுக்கோ கியா கியா சத்தாயா. இந்த வாலிப வயசு முடியக்கொள்ள உங்களுக்கு வயோதிபம் வந்துடும், வந்தால் என்னாகும் உட்கார்ந்தா எலும்பேலா ஏன்னா. எலும்ப போனாலும் ரெண்டு பேரை பிடிச்சி முக்கி தடமாறி தட்டு தடமாறி தான் எலும்பு வரும். நான் அப்படி ஆக்கள் ஈப்பாங்க அவங்கள வீட்டுவல்ல ஈக்கிறாங்களா? தூங்கினா தூக்கி வைக்கணும் எலும்புறேண்டா, புட்டுவத்தில் உட்காந்தா கொஞ்சம் பிடிக்கணும் எலும்புறத்துக்கு ஏன்னா. நின்று தொலையலாது உட்காந்து தான் தொழுவாங்க, இப்படியெல்லாம் ஆயிரும். அவர் சொல்கிறாங்க வயோதிபம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும், உங்களை அப்படி பாடுபடுத்துக்கும். மவுத்தேரா கருதுகி பில்குல் சஃபாயா, கடைசியாக மவுத்து வரும், வந்தா என்ன செய்யும் அந்த சொல்லுவாங்க டன் அண்ட் டஸ்டடுன்னு ஏன்னா. எல்லாத்தையும் முடிச்சு தட்டி கிட்டி பார்த்தா அடையாளமும் நீக்காது ஏன்னா, இருந்தாரா இல்லையான்னு கூட தெரியாம போயிட்டு அப்படி ஆகும். அப்ப நாங்க விளங்கி கொள்ளணும், நாங்க நிரந்தரமாக இருக்க வந்தவங்க இல்லை, மௌத்தாப்போ வந்தோம். எங்கட மௌத்து எப்ப வேண்டாலும் வரும், ஆனா மௌத்து வந்துருச்சுண்டா நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி தான் எங்களுக்கு மவுத்து ஏன்னா. எப்படி வாழ்ந்தோமோ அப்படி தான் எங்களுக்கு மவுத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தமூத்துன கமா தாயிஷூன், நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அப்படி தான் மௌத்தா போவீங்க. ஒத்துபாசூன கமா தமூத்தூன், நீங்கள் எப்படி மௌத்தா போவீங்களோ அப்படித்தான் நாளைய கியாமத்து நாளில் எழுப்பாட்ட போவீங்க, அப்படி தான் எழுப்பாட்டப்படுவீங்க. அப்போ எங்களோட மவுத்து நல்ல நிலைமையில் எங்களுக்கு வரும் ஏன்னா. மவுத்து நாங்கள் தவறான நிலைமையில், நாங்கள் ஒரு மோசமான நிலைமையில் நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு மவுத்து வந்துடக்கூடாது. இதை நாங்கள் ஆணித்தனமாக எங்களோட உள்ளத்தில் வச்சுக்கொள்ளணும். மவுத்து எனக்கு கண்ட மாதிரி வந்துடக்கூடாது, நல்ல மவுத்து தான் வரும் ஏன்னா. மற்றவங்க பார்த்து அது ஆசைப்படக்கூடிய மவுத்து தாங்க வரும், மற்றவங்க பார்த்து பயந்து ஓடக்கூடிய மவுத்து வந்துடக்கூடாது ஏன்னா. யாரும் வந்து பார்த்துட்டு சொல்லக்கூடாது பாருங்களே இப்படி யாரும்மா அந்த மையத்தை பார்க்கவே இல்லை அவ்வளோ பயங்கரமாக இல்லை அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது. பார்த்தாலும் சொல்லணும் எவ்வளோ சீனத்தாக இருக்குது மையத்தை பாருங்கள், இப்படித்தான் மௌத்து வரும், எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க மையத்துக்கு, அப்படியான நல்ல மைய மௌத்து தான் எங்களுக்கு வரும். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கள்கிட்ட இந்த மௌத்தை நாங்கள் நினைவு வச்சுக்கொள்வோம் ஏன்னா. இதை நினைவு வச்சுக்கணுன்னா எங்களோட வாழ்க்கையை சரக்காட்டி கொள்ளிடும்.
இப்போ எங்களுக்கு எங்கே நாங்கள் போயிட்டு எங்கிட்ட டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியா, நாங்கள் எங்கே போயிட்டு சேரணுன்னு எங்களுக்கு தெரியா, அதனால தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன்னா இந்த யகூதிகளும் நசரானிகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா, அவங்கள்ட முழு திட்டமும் எங்களை வழி கெடுக்குவோம், வேறொன்றும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த பலஸ்தீனில் நடக்கிற யுத்தம், இந்த சிரியாவில் நடக்கிற யுத்தம், இது எல்லாத்துலேயும் ஆக கூட டார்கெட் பண்ணியிருக்கிற யாருன்னு சொன்னால் வாலிபர்கள். கொள்றதெல்லாம் சின்ன ஆட்கள், வாலிபர்களை தான் அதிகமாக கொண்டு போடுறாங்க. ஏண்டா, அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் நாளைய பரம்பரை, நீங்கள் தான் நாளைய ஜெனரேஷன், நாளைக்கு சமூகத்தில் வரப்போகிறவங்க நீங்கள் தான். அப்போ உங்களை உடைச்சிட்டாங்கண்டா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தும் எந்த பிரயோசனமும் இல்லை. இதை நல்லா விளங்கி வச்சிருக்கிறார். அதனால முழு டார்கெட்டும் நீங்கள் தான். இன்றைக்கு எங்களை நாடு எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் வாலிபர்கள் தான் எல்லா பக்கத்துலேயும் டார்கெட். ஆனால் எல்லா பக்கத்துலேயும் முஸ்லீம் வாலிபர்களை தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறார். நான் கிட்டத்தில் பேரதின் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இந்த ஃப்ரெஷர்ஸ் வெல்கம், இந்த புதுசாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு சேர்ந்தவங்களை வரவேற்கிறது ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு என்னையும் அழைச்சிருந்தாங்க, நானும் போயிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு இருந்தா எல்லாம் 15 பேர் இருக்கிறாங்க. இந்த நிக்கோகெல்ல ஏரியாலையும் ஒரு கேர்ள் ஒன்று வந்திருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்துருக்கு, இங்கே நிக்கோகுள்ளையே சேர்ந்த ஒரு பிள்ளையும் வந்துருந்துச்சு. 15 பேரில் 12 பொம்பளை பிள்ளைகள், 3 ஆம்பளை பிள்ளைகள். எத்தனை பேர் அங்கே போனோன்னு யோசினேன். அப்படியே 12 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளையும் தான் வந்திருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் தான் கூட இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் குறை. என்ன ஆவிச்சு இந்த ஆம்பளை பிள்ளைகள், என்ன ஆவிக்குது, என்ன ஆவிச்சு இந்த ஆம்பளை பிள்ளைகள். அங்கே உள்ளவங்களும் கேட்குறாங்க, ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, ஏன் உங்களோட ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன ஆவிக்குது, ஏன் அவங்க குறையவாக வராங்க, இவ்வளோ 12 பொம்பளை பிள்ளைகளுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் தான் வந்திருக்கு. அப்போ என்னமோ ஒன்று எங்களை நடந்து கொண்டிருக்குது, என்னமோ ஒன்று நடக்குது. அன்பாந்த சகோதரர்களே, எங்கள்ட வாழ்க்கையில் நாங்கள் இதை விளங்கிக் கொள்வோம். எங்களை எல்லா பக்கத்தாலையும் டார்கெட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது எப்படி வரும் எப்படி போகும் எங்களுக்கு தெரியாது. முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, இந்த டிவியை வச்சு எங்களை ஒரு மாதிரி பிடிச்சி கொண்டிருந்தாங்க. ஏன்னா சின்ன காலத்துலேருந்தே கார்ட்டூன் பார்க்குறது, இந்த கார்ட்டூன்லாம் என்ன எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு கார்ட்டூன் எங்களை போட்டு நாசமாக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவள் நாங்கள் அதை கொஞ்சம் பார்த்து 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 அது மாதிரியாக படிக்கணும். அவங்களோட பிள்ளைகளுக்கு காட்ட மாட்டாங்க, எங்களுக்கு காட்டுவாங்க. ஏன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு காட்ட மாட்டாங்க, எங்களுக்கு காட்டுவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாங்க, இப்போ அதை கொஞ்சம் வேற மாதிரி வேற ஸ்டைலில் செஞ்சு கொண்டு போகிறாங்க. இந்த ஃபோன் எடுங்க பாப்போம், எத்தனை பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கை தூக்கும் பாப்போம். ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் கிட்டே, நல்லா தூக்கணும், அப்போ தான் ஃபுல் ஃபோனும் வீக்குது, இல்லாட்டி அரவாசி ஃபோன். எத்தனை பேர் டீ, ஆ மாஷா அல்லா, ஆ ஹை. ஏன்னா ஃபோன் பாவிக்க வேணான்னு நான்டா சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் வச்சுக்கிற ஸ்மார்ட் ஃபோன் உண்டு. ஏன்னா அது சொல்லி பாவிக்க வேணான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை நாங்கள் சரியாக பாவிக்குவோம். ஏன்னா இன்றைக்கு யாருக்கும் டிவி தேவையும் இல்லை, ஏன்னா எந்த இந்த எனது சிடி பிளேயர் தேவையும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. ஃபோன் கையில் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துறேன், எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் இது ஒரு முசீபத்தாக இருக்குது இன்றைக்கு. ஏன்னா எங்கள்ட அமைப்புகளை, எங்கள்ட உடனட பாவினைகளை எல்லாத்தையும் மாற்றக்கூடியதொண்டாக இந்த ஃபோன் அமைஞ்சிருக்கு. அப்போ நாங்கள் இதை பத்திரமாக பாவிக்குவோம், எது எங்கள்ட கையில் இருக்குதோ அதை மிச்சம் பத்திரமாக பாவிக்குவோம். அப்படி இல்லாட்டி பெரிய கஷ்டத்தில் நஷ்டத்தில் மாட்டிக்கொடுக்கும். அன்பாந்த சகோதரர்களே, எங்கள வாழ்க்கையில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயம்தான், சும்மா கிடைக்குதுன்ட்டு எதுக்கும் தலையை போட போயிட்டுறாது. ஏன்னா இன்றைக்கு முக்காவாசி பேர் பெரிய பெரிய பலாய் முசீபத்தில் மாட்டுறது சும்மா கிடைக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறோம். கூட்டாளி ஒண்டிருப்பார், ஏன்னா சிகரெட் ஒன்று குடிப்பார், நீங்கள் சிகரெட்டெல்லாம் வாங்க சல்லி எடுத்துகிட்டு போகிறட்ட, ஏன்னா நீங்கள் சும்மா தான் போகிற. அவர் சொல்கிறாட்டே எடுத்து குட்டிட்டா கொஞ்சம்,
என்ன சும்மா தானே தாரேன், எடுத்து கூட்டி இவரும் பார்க்குறா. சரி ஆ கொஞ்சம் பாரு, அங்கிட்ட எல்லாம் பாரு. ஏன்னா யாரும் பார்க்கலையா? தொடங்க கொலையே சொல்லுது, இதை தின்ன நீ குடிச்சா நாசந்தாண்டா அப்பா இப்பவே இரும்புற. ஏன்னா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் பாவத்தை முதலாவது செய்யக்குள்ள கொஞ்சம் பயம் உள்ளத்துல இருக்கு. நீங்க பாருங்க பாப்பா, யோசிச்சு பாருங்க பாப்பா. நீ எல்லாம் இருக்கும் தானே, ஏன்னா யாருக்கும் தெரியாம செஞ்சது ஏதாவது உண்டு இருக்கும் தானே, அதை முத முதல்ல செய்யக்குள்ள எப்படி? ஏன்னா ஒரு பயம் உண்டு இருக்கும் உள்ளத்துல, ஒரு பயம் உண்டு உள்ளத்துல. உதாரணத்துக்கு ஒரு சிகரெட்னு எடுத்துக்கொள்வோமே, ஒரு முத முதல்ல ஒருத்தர் சிகரெட் ஒன்று குடிக்க போறாரு, அதுக்கு ரெண்டு பேரை செக்யூரிட்டி போட்டுருவா முதலாவது. ஏன்னா அங்கே நின்று பார்த்துக்கோங்க, யாராவது வாரண்டா கல்லொண்டு அட்டிங்க இரும்புங்க, இல்லாட்டி டான்ஸ் ஒன்று போடுங்க, இல்லாட்டி கத்துங்க, எதையாவது ஒன்று செய்யுங்க, அங்கே செக்யூரிட்டி போட்டாச்சு. ஆ இவர்கிட்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க கக்குஸ், அங்கே தான் போகிறேன் சிகரெட் ரெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஆ இவ்வளோ எல்லாம் செஞ்சும் அவருக்கு பயம். அது ஒரு ரெண்டு டம் இழுத்துட்டு வெளியே வந்து ஹூஃபூண்டு ஊதுறது, வாயிலுக்கு சுயங்கம்மா போடுறது, இல்லாட்டி டொஃபி ஒண்டை போடுறது, திங்கிற என் நாத்தம் விழாமிக்கிறது. ஆனால் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்யக்கொலை, தொடர்ந்து ஒருத்தர் இந்த பாவத்தை செய்யக்கொலை எந்த அளவுக்கு ஆகிடுவாங்கண்டா, இந்த பாவம் அது சும்மா லேசாகிடும். அதுக்கு போகிற என்ன தெரியுமா செய்வாங்க, பாவத்தை ஆஃபர் பண்ணுவான். பாவத்தை ஆஃபர் ஏன்னா டக்குன்னு எங்கேயாவது பாருங்க பாப்போம், இந்த சிகரெட் குடித்து பழவி நாட்கள் இப்படி சாப்பாடுன்னு அடிச்சுட்டு இப்படி வருவாங்க கல்யாண வீட்டில். வந்தோன்னே இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் வேணுமா வேணுமா வேணுமா? முத முதல்ல பாவத்தை செய்யக்குள்ள அவ்வளோ பயம், ரெண்டு பேர் செக்யூரிட்டி கக்சுலுக்கு, ஏன்னா டோஃபி ஒன்று வேணும் குடிச்சதுக்கு போகிறோம் எல்லாம் செஞ்சாங்க. இப்போ என்ன எல்லாரோட முன்னுக்கும் ஆஃபர் பண்ணுறாரு, பாவத்து தான் எடுங்க எடுங்க எடுங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ருபுல் முஹ்லிகாத்னு சொல்கிற ஹியா உலுமுத்தீனுடைய அந்த கிதாபில் எழுதுகிறாங்க, இந்த பாவம் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி, முதலாவது போட்டக்குள்ள பேலன்ஸ் இல்லை. ஏன்னா அங்கிட்டு உள்ள பார்க்குறேன் இங்கிட்டு உள்ள பார்க்குறேன் இப்படி பேலன்ஸ் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் போக்கல அது ரோத சுத்த தொடங்கினோடனே எல்லாம் சரியாயும். இப்படித்தான் நாங்கள் பாவத்தில் சிக்கிறது, அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்படித்தான் நாங்கள் பாவத்தில் சிக்கிறது. இந்த பாவத்தில் சிக்கிறதுக்கு முதலாவது காரணம் சும்மா கிடைக்கிறது. ஏன்னா ஆ டேட்டா முடிஞ்சு சும்மா இருக்கிறீங்க, கூட்டாளி வந்தார், என்ன அப்போ முடிஞ்சா இந்தா ஏண்டா ஃபோன்லேயே பாவி சும்மா இருக்குது கொடுத்தார். சும்மா கிடைச்சது தானே, அதையும் பார்க்குறேன் இதையும் பார்க்குறேன் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்றேன் இதையும் பார்த்து, அதுவும் ஊரா விட்டு ஃபோனே மாட்டினா இவரும் மாட்டுற இல்லை அவன் தானே மாட்டுறான், சரி போ. ஏன்னா நான் மாட்டிக்கொள்றது இல்லை. இனி பாவம் இந்த உம்மா வாப்பாவுக்கு ஒன்றும் பார்க்கவும் தெரியா, இவன் வைக்கிறதும் இல்லை, உள்ள எல்லா ஹிஸ்ட்ரியும் அழிச்சு போட்டு நல்ல புள்ளமாவது கையில் கொண்டு போய் கொடுக்குறோம். உன்ன பாருங்க நான் ஒன்றும் பார்த்துல, அப்போ என்னத்துக்கிட அடுத்த ஒன்றும் பார்க்கல, சும்மா ஃபோனை பார்த்துட்டு தந்தேன். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயம் நாங்கள் கட்டாயமாக கட்டப்பிடிச்சுவோம், ஒன்று பொய் சொல்கிறது இல்லை, ரெண்டாவது சும்மா கிடைக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நாங்கள் சும்மா கிடைக்குதுன்னு எப்போ ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு உள்ள முசீபத் எல்லாத்துலேயும் நாங்கள் மாட்டிக்கிறோம், சும்மா கிடைக்குது. ஏன்னா அதனால் நாங்கள் சும்மா கிடைக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறது இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், பெரிய பெரிய குத்தங்களில் மாட்டிக்கொண்டவங்க எல்லாம் சும்மா கிடைக்குதுன்னு டெஸ்ட் பண்ணவங்க. இன்றைக்கி இருக்கிற ட்ரக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரக்ஸுடைய விஷயத்துலையும் யாரும் சல்லி கொடுத்து வாங்கினில்லை, முதலாவது சும்மா கிடைக்குது டெஸ்ட் பண்ண போகிறோம், என்னான்னு பார்ப்போமே. ஓ சரி நாங்கள் ஒன்றும் செய்யலை, தர்றான் எடுத்து பார்ப்போம் என்னான்னு டெஸ்ட் பண்ண போன இந்த கியூரியாசிட்டி சொன்னேனே, இந்த ஆசை என்ன நடக்குது என்ன நடக்கும் எப்படி இருக்கும், இதுவும் சும்மா கிடைக்குதுன்னு சொல்றதும் ரெண்டும் சேர்ந்த உடனே நாங்கள் போயிட்டு மாட்டிக்கொண்டாச்சு, நாங்கள் போயிட்டு மாட்டிக்கொண்டாச்சு. இங்கே யாரும் பயோ படிக்கிறவங்க இருக்கிறீங்களா? பயோ சயின்ஸ் படிக்கிறோம் ஒருத்தரும் இல்லை. ஆ யார் நீங்க? ஆ ஏலவெல் பயோவாசை இல்லை. சரி இந்த இங்கே பாருங்க, உங்களோட ஊரில் இந்த ஈசல் வேண்டிய மட்டும் இருக்குதுண்ணா, ஈசல் தெரிந்தானே இந்த மழை பெஞ்சனும் லைட்டுக்கு வர்றது, இது வேண்டிய மட்டும் இருக்குது. இது வந்து என்னது, இது கொஞ்ச நாள் அந்த அதில் வீட்டுள்ளுக்கே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய பில்டிங்கே கீழே போடக்கூடிய கரையானா வந்துடும். ஏன்னா அப்படியா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க போகிறோம். ஏன்னா ஆ நீங்கள் ஜுவலஜி பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈசல் தான் கரையானா மாறுறது. ஆனால் காலத்துக்கு முத கியூரியாசிட்டி லைட்டை கண்டோன்னு இருக்கேல அம்மா அவ்வளோ வெளிச்சம், வெளியே வந்து முட்டின உடனே அது காக்கைக்கும் அதுக்கும் இதுக்கும் இறையா போயிட்டு
அதுக்கு அவ்வளோ பெரிய நல்ல பலமான சிறகு அல்லாஹ் கொடுத்து வைக்கல, பலகீனமான சிறகு தான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுற கரையான் தான் ஊடு கட்டுறது, வாழ்றது பாம்பு. என்ன பாம்புக்கு ஊடு கட்டையில, அது பாம்பு பொந்துன்னு சொன்னதுக்கு அதை கட்டுறது கரையான். இதே போல காலத்துக்கு முத எதையாவது ட்ரை பண்ண போனோன்னு தான் எங்களுக்கு நாசம் வாங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதனால் எங்கள்கிட்ட ஆர்வங்களை எங்கள்கிட்ட ஆசைகளை நாங்கள் என்ன முறையில் பாவிக்கணும் இதை நாங்கள் விலகிக்கொள்வோம். எதை டெஸ்ட் பண்ணணும் எது டெஸ்ட் பண்ணக்கூடாது இதையும் நாங்கள் படிச்சுக்கொள்வோம். ஏன்னா நெருப்பு சுடும்னு தெரியும், அமரம் சுடுதான் இன்றைக்கு சுடுதான்னு பார்ப்போம். அப்படின் யாராவது விரல் போட்டு பார்க்குறான் பத்திர நெருப்பில், கொஞ்சம் பார்ப்போம் நேத்துண்டா சுட்டுச்சுட்டா இன்றைக்கு சுடுதான்னு பார்ப்போம். அப்படி யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அப்போ நாங்கள் என்ன செய்யறது, எங்களோட வாழ்க்கையில் ஒன்றை விளங்கி கொள்வது, நாங்கள் சும்மா கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் எதையும் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அதான் இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அங்கே இங்கே போய்ட்டு மாட்டிக்கொள்ள மாட்டீங்க, உங்களோட ரூட் கிளியர் ஆகும். நாங்கள் என்ன போ எங்கே எங்கே போகணும் என்ன செய்யணும் இது ரெண்டையும் நீங்கள் விளங்கி கொள்வீங்க செய்வீங்களே இன்ஷா. அப்போ நாங்கள் ரெண்டு விஷயம், நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம், நாளைக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும், இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறோம், நாங்கள் ரெண்டு விஷயத்தை படித்து கொள்வது. ஒன்று நாங்கள் போய் சொல்கிறது இல்லை, அதுலேயும் விசேஷமாக எங்களோட உமா பாப்பா கிட்டே போய் சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்களோட உமா பாப்பா கிட்டே நாங்கள் போய் சொல்கிறது இல்லை. எங்களோட வாழ்க்கையில் பல பேர் வருவாங்க, நாங்கள் சில பேர்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டோம், சில கூட்டாளிமார்கிட்ட போய் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த கூட்டாளியால் எந்த பிரயோசனமும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் முதல்ல சொல்லி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன், மறந்துட்டேன். அப்போ கியாமத்து நாளைக்கு அடையாளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களோட நண்பர்களை பெரும் மரியாதையோடு பார்ப்பீங்க, உங்களோட வாப்பவை கேவலமாக பார்ப்பீங்க. ஏன்னா நபியுடைய ஹதீஸ், நபியுடைய ஹதீஸ். ஏன்னா நாங்கள் யோசிச்சுக்கிறோம் நான் அந்த லெவலுக்கு போயிட்டுறக்கூடாது, அது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா நபி சொன்னால் நடக்காமல் இருக்காது, நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஹதீஸுக்கு உண்டானவனா நான் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் பார்த்துக்கணும். அவர் சொன்னாங்க என்ன, அவரோட கூட்டாளி மாற நெருக்கி கொள்வார், வாப்பாவ பகைவனை பார்க்கறத போல பார்ப்பார். ஏன்னா அது நான் சதீக்கஹு வ அக்ஸா அபாகு, அவரோட கூட்டாளியோட நெருங்கி கொள்வார். வாப்பாவ ஒரு துரோகிய பார்க்கறத போல, ஒரு பெரிய ஒரு பகைவனை பார்க்கறத போல வாப்பாவை பார்க்க தொடங்கிடுவார்னு சொன்னார். அப்ப நாங்க இதை நிலவில் வச்சுக்கொள்ளணும், எங்கட வாப்பா எங்களுக்கு எதிரி இல்லை, எங்களுக்கு எப்போவுமே நலவு செய்ய பார்க்குறோம். எங்களோட உண்மை எங்களுக்கு எதிரி இல்லை, எப்போவுமே நலவு செய்ய பார்க்குறோம். கியாமத்து நாள் அடையாளங்களில் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொம்பளை புள்ளையில பற்றி சொன்னாங்க, அன் தலிதல் அமுத்து ரப்பத்தஹா, ஒரு பெண் தன்னை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பெற்றெடுக்கக்கூடியவளாக மாறிடுவான்னு சொன்னாங்க. ஏன்னா மகள் உம்மக்கிட்ட வந்து உம்மக்கு ஆர்டர் போடக்கூடிய மகள் மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் படிச்சிக்கிறீங்களா, உங்களுக்கு இது விளங்குமா, உங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை, நீங்கள் ஒன்றுமே படிச்சு இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி சொல்லக்கூடிய மகள் மாறன்லாம் இப்போ வந்துட்டான். ஏன்னா இது கியாமத்து நாளுக்கு உண்டான அடையாளம், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஹதீஸுக்கு உண்டானவங்களாக நாங்கள் மாறிடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு தேவை. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பொய் சொல்கிறது இல்லை, அதுவும் எங்களோட உமா பாப்பா கிட்ட பொய் சொல்கிறது. ரெண்டாவது, சும்மா கிடைக்குதுன்னு நாங்கள் எதையும் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் தூரத்தில் நின்று கொள்றோம், ஏண்டா எங்களுக்கு எப்போ மவுத்து வரும்னு தெரியாது. மவுத்து நாங்கள் ஒரு தவறில் ஈடுபடக்கொலை, நாங்கள் ஒரு பிழையான விஷயத்தை செய்யக்கொலை எங்களுக்கு மவுத்து வந்துருச்சுண்டா அது பெரிய நஷ்டமாக போயிட்டு, பெரிய நஷ்டமாக போயிட்டு. அதனால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இதை படித்து கொள்வது, கொஞ்சம் எங்களோட நினைவில் வச்சுக்கொள்வது, நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை செய்கிறாங்க, ஒன்றும் யோசிக்க வேணாம், கொஞ்சம் பேர் தான் நீக்கிறோம் அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கபருக்கு தனியாக தான் போகும், எத்தனை பேர் இருந்தாலும். என்ன எங்களோட கூட்டாளிலாம் வருவாங்களா, ஆ இவர் போகிறாரு நானும் வரேன், பரவாயில்ல என்னது என்னை ஜிகரி தோஸ்த் என் உயிர் நண்பன் ஐசுட்டிக்கு நானும் இவரோட போகிறேன் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் கொண்டு போயிட்டு போயிட்டு வாப்பா தப்பி நின்னா அவன் போயிட்டான் அப்படின்டுவா. ஏன்னா நாங்கள் இந்த மூதூர் பகுதியில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முத போன வருஷம் நாங்கள் மூதூர் பகுதியில் ஜமாத் வேலை செஞ்சோம், அங்கே ஸ்கூல் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் குளிக்க வந்தாங்க, வானான்னு சொல்லக்குள்ள போயிட்டு பாஞ்சாங்க, பாஞ்சவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, அந்த ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு இன்னொரு பாஞ்சாரோ அவரும் போயிட்டார். ஏன்னா 14, 15, 16 மூணு வயசு போயிட்டான், அவனோட ஜனாசா தான் வெளியே வந்துச்சு.
அப்போ யாருக்கும் மவுத்து இல்லை, நாங்கள் வயசாளி ஆகி தாடியெல்லாம் பழுத்து குடு குடு கிழவன் ஆயினத்துக்கு போகிறோத்தான் மவுத்து வரும் அப்படியெல்லாம் இல்லை. அது எந்த நேரம் வரும்னு சொல்லல. ஏன்னா அப்போ நாங்கள் அந்த மவுத்தை முன்னுக்கு வச்சு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சரி செஞ்சு கொள்றோம். எங்களுக்கு சுதந்திரமாக வாழவானான்னு சொல்ல இல்லை, ஆனால் அந்த சுதந்திரம் எங்களோட மார்க்கத்துக்கு அப்பால் பட்டதாக ஆகிடக்கூடாது. எங்களோட உமா அப்பாவோட மனசை நோவிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டுறக்கூடாது. அப்படி போயிட்டேன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் பார்க்க மாட்டோம். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி. அல்லாட பொருத்தம் உங்களோட வாப்பட பொருத்தத்தில் தான் இருக்குது. உங்களோட வாப்ப சந்தோஷமா அல்லாவும் சந்தோஷப்படுவான் உங்களைய பார்த்து. சஹ்து ரப்பி ஃபி சஹ்தில் வாலிதி. சொன்னாங்க உங்களோட வாப்பா உங்களைய பற்றி கோவப்பட்டிருக்கிறாரா, அல்லாவும் உங்களோட கோபமாயிருக்கிறான்னு நினச்சிக்கோங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறது, எங்களைய கொஞ்சம் மாற்றி கொள்வது, கொஞ்சம் திருத்தி கொள்வது. ஏன்னா எங்களுக்கே தெரியும் நாங்கள் செய்கிறது சரியா பிழையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லே சொல்கிறான், ஃபா அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. நாங்கள் எல்லாருக்கும் இல்ஹாமியத்தை உள்ளத்தில் போட்டு தான் வச்சிருக்கிறோம், நீங்கள் செய்கிறது சரியா பிழையான்னு சொல்கிறோம். அது செய்ய போக்கலையே மனசுக்கு வெளியும், மனசுக்கு விளங்கும் நான் செய்கிறது சரியா பிழையா. அது யாரும் சொல்லிக் கொடுக்க தேவை, யாரும் சொல்லிக் கொடுக்க தேவை. ஒரு சின்ன பிள்ளைகிறார் 5 வயசு, ஏன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு தாளோடு எடுத்து குருட்டடிச்சு கொண்டு இருக்கிறார். நல்லா தெரியும் இது தாத்தட புஸ்தம், தாத்தட புஸ்தத்தில் இவர் குருட்டடிக்கிறார். யாராவது டக்குன்னு வந்தாங்க மூடி வச்சுட்டு சும்மா இருக்கிறார் நல்ல புள்ள மாதிரி. இப்போ யார் இது, பிள்ளைக்கு தெரியாதா பிள்ளைன்னு? தெரியுமா தெரியாதா? ஆ தெரியும். அதனால தான் மூடி வச்சுட்டு சும்மா இருக்கிறார். இவருக்கு யார் இது பிள்ளைன்னு சொல்லி கொடுத்த, யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹமஹா ஃபுஜூரஹா ஒத்தக்குவாஹா. எது சரி பிழைன்னு சொல்கிறத நாங்கள் உங்களோட உள்ளத்தில் போட்டு தான் வச்சுருக்கிறோம். அது உங்களோட பில்டின் டிஃபால்ட்டில் உங்களோட இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த காரணமும் சொல்லலாம், அதை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு திருத்தத்தை உண்டாக்கிக்கோம். ஏன்னா ஆ உங்களுக்கு பெருசாக குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வந்து சொல்ல இல்லை, சாதாரணமாக சொல்லிட்டு போ. ஏன்னா என்னென்ன உங்களே மாதிரி உங்களோட இடத்துலலாம் இருந்துட்டு வந்தாக்கள் தான் நாங்களும். அதனால் சொல்லுவோம். ஏன்னா நான் கண்டியில் ட்ரினிட்டி காலேஜில் படித்தவர், நான் பயோசயின்ஸ் தான் செஞ்சேன். ஆ நான் பயோசயின்ஸ் தான் செஞ்சேன். ஓ லெவல் போகிற காலத்திலே ஜமாத்தில் போயிட்டு அந்த ஜமாத்தில் போனது இன்றைக்கு உங்களோட முன்னுக்கு வந்து உட்காந்துருக்கிறேன் இப்படி. ஏன்னா அது அல்லாட ஒரு கிருஃபை, அல்லா எங்களோட லைன்களை மாற்றி இந்த இடத்துக்கு அல்லா கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். ஏன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ட்ரினிட்டி காலேஜ் தெரியுமா? ஆ சரி சார். அதனால உங்களோட இந்த ஸ்கூல் வாழ்க்கை என்ன நடக்குது இதெல்லாம் அந்த பழைய காலமா இருந்தாலும் ஒரு அளவுக்கு இது மாதிரி தான், வித்தியாசம் ஒன்று இல்லை. ஏன்னா ஒரு அளவுக்கு இது மாதிரி தான் வந்திருக்குது. அதனால தான் சொல்லணும். ஏன்னா எங்கள்கிட்ட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். ஏண்டா நாளைக்கு நாங்கள் கெட்டு நொந்து போயிட்டோம்டா, நாங்கள் மோசமாயிட்டோம்டா, சமூகம் எங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யாது. ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு சமூகம் எங்களையே வளர்த்துச்சு. இப்போ முந்தி உங்களோட வாப்பாமார் உங்களோட உமா வாப்பா உங்களோட உமா கிட்டலாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஊர் தான் வளர்க்குற புள்ளைய, நீங்கள் எங்கேயாவது போனா அடே எங்கே போகிற, நீ இவன் மவன் தானே, என்ன செய்கிறீங்க இப்படி கேட்பாங்க. இப்போ யாரும் கேட்குறல, பார்த்துட்டு எனக்கு என்னத்துக்கு வாப்பா அவன்கிட்ட பேசி நான் என்னத்துக்கு வாங்கி கட்டிக்கொள்ளணும், அவன் இவன் நீ செய் வாப்பா நான் போகிறேன்னு போயிட்டுருவாங்க. ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு ஊர் வளர்த்துச்சு. எங்கேயாவது கண்டா இவன் என்ன இந்த பஸ்ஸில் ஏறுறான்னு பார்ப்பான். ஏன்னா இவர் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடுவாங்க, இவன் இந்த பஸ்ஸில் ஏறினா கொஞ்சம் கேட்டுக்கோங்க என்னான்னு. அந்த காலத்தில் அப்படி கோபம் எடுக்கிறோம் இல்லை, அப்படியா நான் கேட்குறோம் எங்கே போனான்னு கேட்குறேன் இருப்பாங்க. இந்த காலத்தில் சொன்னாலும் ஆ உங்களோட பிள்ளைய பார்த்துக்கோங்க வெயிட்டு, எங்களோட பிள்ளைய பற்றி பேச வந்துட்டார் அப்படின்ட்டு உமாவும் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பக்கமும் இப்படி தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு இன்றைக்கு எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட். ஏன்னா திறந்து விட்ட மாதிரி எங்கே வேண்டாலும் போகிறேன், எங்கே வேணாலும் வரேன். நான் உங்களோட பகுதியில் எப்படியோ தெரியாது எங்களோட பகுதிகளுக்கு வரும் வந்து இறங்குவான். இந்த எல்லா பக்கத்துலேருந்தும் டியூஷனுக்கு வர பிள்ளைகள் வர எல்லாம் இந்த பேராதனி ரோட்டுக்கு தான் வந்து இறங்கு. ஏன்னா அவங்க வந்து செய்கிறத பார்த்தா சுபானலா. இப்போ கிட்டத்தில் எங்களோட வீட்டு முன்னுக்கும் 4 பொம்பளை புள்ளை சாராயம் குடித்து மாட்டின பட்ட பவட்டில். ஏன்னா 4 பொம்பளை புள்ளை சாராயம் குடிச்சு. அப்போ அந்த வீட்டு அந்த எந்த வீட்டுக்கிட்ட குடித்தாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை ஒரு கம்பவுண்ட் எடுத்துகிட்டு வந்து 4 பேருக்கும் அட்டியை போட்டு
அவங்களோட உமா அப்பாவை வர வச்சு கொடுத்த. பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ஆக்கிட்ட புள்ள, அதில் ஒரு ஒரு புள்ளட உமா வந்து ஸ்கூலில் படித்து கொடுக்க டீச்சர். ஏன்னா இது பொம்பளை புள்ளட ஆளாத்து இப்படின்டா, அப்போ ஆம்பளை புள்ளையில் எப்படி ஆகி? ஏன்னா நீங்கள்லாம் மாஷால்லாம் நல்ல புள்ளை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறதே நீங்கள் நல்ல புள்ளைன்னு தான் காட்டுது. ஆனால் இந்த நல்லத்தனம் எந்த நாளும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நல்லையாக இருந்தோம், நாளைக்கு கெட்டு போயிட்டோண்டா அதில் வேலை இல்லை. இன்றைக்கும் நல்லா இருக்கிறோம், நாளைக்கும் நல்லா இருக்கும். சில முயற்சி ஒன்று செய்வோம் இன்ஷா இல்லை. ஆ, இன்ஷா இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருது. ஏன்னா ஆ, மற்றது ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். ஏன்னா பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு ஜாதி ஸ்டைலுக்கு பல விரிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதி ஸ்டைல் எங்கடா. அப்போ ஒரு ஸ்டைல் தான் இந்த ஹேர் ஸ்டைல், தொப்பியை கலட்டினா. பாருங்கள் இன்றைக்கு பாபரும் அப்படி தான். ஏன்னா இன்றைக்கு பாபரும் அப்படி தான் வெட்டுது. என்ன பாருங்கள், இது தான் புதிய ஸ்டைல். விளங்குச்சா? இந்த ரெண்டு பக்கத்துலேயும் முடியை இறக்கிட்டு நடுவில் முடியை வைக்கிறது. விளங்குதா? முடி வெட்டக்குள்ள இந்த ரெண்டு பக்கத்துலேயும் இறக்குற. நீங்கள் சொல்லுங்களேன், இந்த பக்கத்தை நோட்டை போட்டு பிடிச்சா அல்லது நம்ம வண்ணை போட்டு பிடிச்சா இதெல்லாம் நம்ம த்ரீக்கு மேலே தான் பிடிக்கிறது. இப்படி கொண்ட வளர்க்குறது ஷரியத்தில் ஹராம். எப்படியான ஹராம் தெரியுமா? நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சீங்கண்டா, அந்த பாவத்தை செய்யக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு பாவம் செய்கிறான்னு எழுதப்படுது. ஆனால் நீங்கள் முடி இப்படி வெட்டி வச்சுருந்தா, நீங்கள் தூங்கி கொண்டு இருந்தாலும் பாவம் செய்கிறதா எழுதப்படுவீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் பாவம் செஞ்சதாக எழுதப்படுவீங்க. நீங்கள் மஸ்ஜிதில் வந்து அவ்வளோ தக்பீரில் தக்பீர் கட்டி இமாஞ்சமாத்தோட தொழுவீங்க, தொழுகிற நன்மை வேறு, ஆனால் இது பாவம் செஞ்சதாக எழுதப்படுவீங்க. அப்படியான பாவம். ஏன்னா அப்படியான பாவம் அந்த அளவுக்கு பயங்கரமான பாவம் தான். அதனால் என்ன செய்யுங்க? ஏன்னா ஆசை தான். ஏன்னா ஆசை யாரை விட்டுச்சின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆ, ஆசையால் தான் மோசம் போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பைக் கொண்டு எடுத்தால் ஆசை பிளமா போகிறதுக்கு, இந்த பிளமா போனார் அப்படியே போயிட்டார். ஏன்னா இந்த ஆசை, இந்த ஆசை தான் எங்களுக்கு எல்லா முசீபத்தையும் கொண்டாந்து போடுறோம். ஏன்னா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆ, உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ணுறேன். ஏன்னா ஆர்டர் போடலை, ரிக்வெஸ்ட். அது ஆர்டரெல்லாம் ஜும்மாவில் தான் வரும். ஏன்னா இங்கே ரிக்வெஸ்ட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் அப்படி முடி வெட்டியிருந்தா உங்களோட முடிகளை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெட்டு. ஏன்னா மூணாம் நம்பர் போட்டால் எல்லா இடமும் மூணாம் நம்பரை போட்டு வெட்டு. விளங்குதா? அதுதான் சுண்ணத்தான முறை. அந்த முறையில் நாங்கள் முடியை வெட்டி கொள்வது. ரெண்டாவது விஷயம் என்னான்டா, கரண்ட காலுக்கு கீழால் கழுசான்னு எடுக்குவோம். ஏன்னா கரண்ட காலண்டா இங்கே நிற்கும் இந்த ஆங்கிள். ஏன்னா இதுக்கு தான் சொல்கிற கரண்ட காலன், ஆங்கிள்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த கரண்ட காலுக்கு கீழால் உடுப்பு உடுக்குவாங்க. ஏண்டா சராகத்தான ஹதீஸ் வந்திருக்குது, யார் கரண்ட காலுக்கு கீழால் உடுப்பு உடுப்பாங்களோ இவங்களோட தொழுகையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க தொழுகிற எந்த தொழுகையும் எல்லாம் ஏற்றுக்கொள்றதும் இல்லை. ரெண்டாவது விஷயம், இவங்க சொர்க்கம் போகவும் மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்த இடம் எங்களோட வீடு வந்து சொர்க்கம்தான், நாங்கள் ரிட்டர்ன் அங்கே தான் போவோம். அதுக்கு போவேலாமல் எங்களோட வேலை எதோடனே செஞ்சு கொள்ளக்கூடாது. அதனால் நாங்கள் என்ன செய்யறது? ஏன்னா நாங்கள் கழுசான கரண்ட காலுக்கு கீழால் நாங்கள் உடுக்காமல் இருக்கிறது. ஆனால் உண்டு, இப்போ நாங்கள் இந்த யகுதி நசரானிகள் சிஸ்டத்துக்கு பழவிக்கிறோம். என்ன, பள்ளியுள்ள குறக்குள்ள தொப்பியை போட்டு கொண்டாச்சு, பள்ளியுள்ள குறக்குள்ள காலம் அடித்து கொண்டாச்சு, தொழுதுட்டு போக்குள்ள தொப்பியை கலட்டி போட்டு கொண்டாச்சு பொக்கட்டில், அது இங்கே, அது இங்கே பொக்கட்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேசி பேசி, ஓ மச்சான் அப்படித்தான் அப்படித்தான் பாடியாக போட்டாச்சு, இந்தாவா போக வேண்டியதான். இப்போ கழுசானுக்கு என்ன ஆகிக்குது? அது குதிகாலை தாண்டி விரலையும் தாண்டி போயிட்டுருச்சு. ஏன்னா இப்போ கழுசான் அப்படித்தான் இங்கே, அது கரண்ட கால் மட்டும் இல்லை, அது குதிகாலையும் தாண்டி இப்போ விரலையும் தாண்டி முன்னுக்கு வந்து ஷூக்கு முன்னால் கழுசாங்க இருந்தால் இந்த கொஞ்ச நாள் அப்படி வந்துடும். ஏன்னா அதனால் நாங்கள் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இருப்போமா இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தால் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானா.